பிரான்சில் தொழிலாளியை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சவுதி இளவரசிக்கு சிறை தண்டனை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு இரு நாடுகளுக்கிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சில் உள்ள சவுதி இளவரசிக்கு சொந்தமான குடியிருப்பில் வேலை பார்த்த தொழிலாளியை இளவரசி தாக்கியது தொடர்பாக பிரான்ஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதில் இளவரசியின் குடியிருப்பை புகைப்படம் எடுத்ததாக கூறி பாதுகாவலர் மூலம் தன்னை தாக்கியதுடன் துப்பாக்கி முனையில் மிரட்டியதாகவும் கடுமையான வார்த்தைகளால் அவமானப்படுத்தியதாகவும் பாதிக்கப்பட்ட தொழிலாளி அஷ்ரஃபீத் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த வழக்கு விசாரணையின் போது சவுதி இளவரசி ஆஜராகாததால் அவருக்கு சர்வதேச கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது இது தொடர்பாக மேல்முறையீடு செய்யப்பட்ட போது வாதிட்ட இளவரசி தரப்பு வழக்கறிஞர் இமானுவேல் மொய்னி புகைப்படத்தை பயன்படுத்தி அந்த தொழிலாளி பணம் சம்பாதிக்க முயல்வதாகவும் சவுதி நாட்டின் சட்டப்படி இளவரசி குடியிருப்பை புகைப்படம் எடுக்க அனுமதி கிடையாது என்றும் கூறியுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அஷ்ரப் ஈத் தரப்பு வழக்கறிஞர் கொலை செய்ய பாதுகாவலரை இளவரசி படித்ததாகவும் இது தொடர்பான ஆதாரங்களை சமர்ப்பிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் விசாரணைக்கு தற்போதும் ஆஜராகாத இளவரசிக்கு சிறை தண்டனை விதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்த வழக்கின் தீர்ப்பை செப்டம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்ததை அடுத்து இந்த சம்பவம் இரு நாடுகளுக்கிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது குற்றம் சாட்டப்பட்ட இளவரசி சவுதியின் இளவரசரான முகமது பின் சல்மானின் சகோதரி என்பது குறிப்பிடத்தக்கது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் செய்யுங்கள்